हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நிறைய நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுற மாதிரி இருக்குது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வர்றீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து என்ன விஷயம் அப்படின்னு வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற புக் நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க நானும் வாசிச்சிருக்கேன் அதில் எனக்கு பிடிச்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாரும் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்ட விஷயம்னா என்ன அப்படின்னா பொய் இல்லாத வாழ்க்கை உண்மையாக நம்மளுக்கு அவசியம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பொய் பேசாமல் இருக்கிறது அதை வந்து கவிஞர் கண்ணதாசன் எப்படி சொல்லியிருக்காருன்னா நீ குடிக்கலாம் கூத்தையார் வைத்து கொள்ளலாம் அதாவது வப்பாட்டி வச்சு கொள்ளலாம் சூதாடலாம் இல்லை நடக்கிற எல்லா தீங்குகளையும் செய்யலாம் ஆனால் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ இந்த குடிக்கிறது சூதாடுறது இதெல்லாம் செஞ்சால் நல்லதா அப்படின்னு நம்ம பொய் பேசாமல் இருந்தோம் அப்படியா இருந்தால் இந்த மேலே சொன்ன அந்த தீய விஷயங்கள் வந்து அதுவாக நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஐதீகம் ஆகவே நம்ம இந்த வாழ்க்கையில் மானிட பிறவியாக பிறந்த இந்த வாழ்க்கையில் நம்ம ரொம்ப 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 முக்கியமாக செய்ய வேண்டியது பொய் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு திறந்த புத்தகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா திறந்த புத்தகம் அப்படின்னு சொன்னால் புத்தகத்தை வந்து யார் வேணாலும் வாசிக்கலாம் இப்போ நம்மளோட லைஃப்பும் அப்படி ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கெட்டதும் இல்லாமல் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் திறந்த புத்தகம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை பற்றின விமர்சனங்களை பிறர் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம அமைச்சு கொடுக்க மாட்டோம் ஆகவே அவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி யாருமே தீய விஷயங்களை பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று அமையாது இல்லை நம்ம செய்யாத விஷயத்த செஞ்ச அப்படின்னு யாராவது சொன்னால் கூட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு போயிட்டோம் அப்படியா இருந்தால் அந்த இடத்துல உள்ள வாக்குவாதத்தை கூட இல்லாமல் பண்ணிக்கலாம் அடுத்து என்னென்னு சொன்னால் இந்த உண்மையவே பேசிகிட்ருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா உண்மையை பேசினவங்க உண்மைக்கு உதாரணம் அப்படின்ட்டுலாம் சொன்னால் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அரிச்சந்திரன் அப்படின்னு நம்ம உண்மையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட நீ என்ன அரிச்சந்திரனோட உடன்பிறப்பா கூட பிறந்தவங்களா சகோதரியா அப்படிலாம் கேட்பாங்க அந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொன்னாலே அரிச்சந்திரன் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவர் உண்மையவே பேசி அவரோட லைஃப்பில் உண்மையவே பேசி பேசி வாழ்ந்தனால அவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு சரித்திரத்தை அடைஞ்சிருக்கிறாரு ஆகவே உண்மை பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னா நம்மளோட லைஃப்லேயும் எப்போவாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் உண்மை வந்து நம்மளுக்கு எப்போவும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மதமும் அதைத்தான் சொல்லுது ஒவ்வொருத்தரும் நிறைய மதம் இருக்கலாம் நிறைய கடவுளை வழிபடலாம் ஆனால் அதனோட முக்கிய புள்ளியாக உண்மையை பேசணும் அப்படின்றது தான் அங்கே சொல்கிறாங்க ஆகவே நம்மளும் உண்மையை பேசி வாழ்க்கையில் சரித்திரத்தில் இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்